இது போயிட்டு ரேஸ் தான் வரும். எந்த ஒரு புதிய திட்டமாக இருந்தாலும் சிறிய சிறிய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிறிய பிரச்சனைகளை எல்லாம் முழுவதுமாக நிறைவேற்றி இன்றைக்கு உலக அரங்கிலேயே விளையாட்டுத்துறை தமிழகம் தூக்கி பிடித்த வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உத்தரவு தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் இந்த திட்டத்தை அல்லும் பகலும் பாடுபட்டு வெற்றிகரமாக நிறைவேற்றி இளைஞர்கள் மற்றும் இதுபோன்ற விளையாட்டில் ஆர்வம் உடையவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. சிறு சிறு விமர்சனங்கள் இருந்தாலும் பெரிய அளவு இதற்கு வரவேற்பு இருப்பதால் அந்த சிறு சிறு விமர்சனங்கள் புயலை அடித்து செல்லப்பட்ட காகிதங்கள் போல் மாறிவிடும். கார்பந்தயத்துக்கான சாலைகள் மாற்றங்கள், நேற்றைக்கு கூட நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோடு இறுதி வரையில் கார்பந்தயத்தில் இருந்தேன். அவர் அதிகாரிகளை அழைத்து நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒரு கூட்டத்தை கூட்டி உடனடியாக ஓரிரு தினங்களில் அதை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த கட்டமைப்பினால் போக்குவரத்து எந்த வகையிலும் பாதிக்கப்படாது, பொதுமக்களுக்கும் எந்த விதமான சிரமமும் இருக்காது. வழக்கம்போல் போக்குவரத்து அங்கு சென்று கொண்டுதான் இருக்கின்றன. காலையில கூட நீங்கள் இப்போது கூட சென்று பயணிக்கலாம். போக்குவரத்து இடையூறு எதுவும் இல்லை. கட்டமைப்புகளை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். எவ்வளவு விரைவாக அகற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக அகற்றுவார்கள். முதலில் துவங்கப்பட்ட திட்டம் முரண்பாடு என்பது முரண்பாடு கருத்துடையவர்கள் சொல்லுகின்ற முரண்பாடுகள். எப்பொழுதுமே எதை செய்தாலும் குறை சொல்லுகின்றவர்கள் அவர்கள் சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். எங்களுடைய திட்டங்கள் புதிது புதிதாக இந்த ஆட்சியிலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். மீண்டும் ஒரு முறை இப்படி ஒரு நிகழ்வு நடக்கப்படுமானால் முழுமையாக எந்த விதமான சிறு சங்கடமும் இல்லாமல் 100% சிறப்போடு நடத்தப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.